ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி டிக்டாக் பூஜை டிக்டாக் பூஜைன்னு சொல்லி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து பயங்கரமாக பிரபலம் ஆகிட்டாங்க டிக்டாக் பூஜா. அவங்க வந்து டிக்டாக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் கொரோனா வந்து ஹாஸ்பிட்டலில் டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற மூணு பேருக்குமே கொரோனா வந்துருச்சு. இவங்க வந்து கொரோனா வந்தாலும் டிக்டாக் பண்ணுறதை வந்து முடிச்சுக்காம பயங்கரமாக ஆட்டம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் வந்து பசங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் மச்சம் மம்மனு பத்து பேர் உடனே சேர்ந்து அடிக்க போகிறானுங்களே, இதோ பொண்ணுங்களுக்கு பிரச்சனை நம்ம மட்டும் வீட்டில் வந்து அடுப்போம். அதே மாதிரி இந்த விஷயத்துல வந்து டிக்டாக் பூஜா வந்து கேட்டு அவங்களே டிக்டாக்லயே வந்து சொல்லிட்டாங்க, இது என்னோட விருப்பம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எடுத்து பயங்கரமா வந்து நீங்க நியூஸ்ல போடுறீங்க, அதுவும் இல்லாம எம்எல் அவுதூறு பரப்புறீங்க, என்னாலதான் அங்க வேலை செய்யற மூணு பேரும் கொரோனா வந்துச்சு சொல்லிட்டு, அதாவது நான்லாம் ஃபோன் எடுத்து கொடுக்கல, அவங்களே என்னோட ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால்தான் அவங்களுக்கு கொரோனா வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது உண்மையோ பொய்யோ அது நமக்கு வேணாங்க, ஓகேங்களா? டிக்டாக் பூஜா வந்து கொரோனா பாதிப்பான பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலில் என்னென்ன நான் இங்கே 28 நாள் இருந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு டைம் பாஸ் ஆச்சு. நான் இதை வரைஞ்ச டிராயிங்ஸ் இதெல்லாம் இது வந்து மோடி நரேந்திர மோடி வந்து அவங்க விளக்கு ஏற்றணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கள, அப்போ இது நான் எழுதின கவிதைகள். அது இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த டைரி எழுதியிருக்கேன். இங்கே வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, இந்த ஃப்ரூட்ஸு முட்டை இது வந்து ப்ரோட்டீன் கஞ்சி. அதுக்கப்புறம் எனக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த டவல் நான் பின்னது, இந்த டவல் தான் நான் பின்னது, இப்படி தான் என்னோட டைம் பாஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் ஜிலேபி கேம் விளாண்டுட்ருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பொழுதுபோக்கை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், சீக்கிரமாக க்யூர் ஆகி வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தாங்களா? அப்படி வெளியே வந்தாங்கன்னா அவங்க சார் ரொம்ப சார் அதெல்லாம் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. இது அரியலூர் மாவட்ட கலெக்டர் சார், எஸ்பி சார், எஸ்ஐ சார், அப்புறம் காவல்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க கிஃப்டாக எனக்கு இதெல்லாம் கொடுத்த பொருள் ஃப்ரூட்ஸு, பேரிச்சம்பழம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.